Hi guys, welcome back to our YouTube channel. In this video, we will talk about in our hospital bag, I have things to pack. That's why we will pack. I have two separate bags to pack. One for baby and one for me. So, what I have things to pack, I will share with you. Let's pack. So, now we have baby products for the baby. So, everyone has needs. So, this is what I have done. So, if you are coming here, you don't have to worry about it. If you have anything you want, you can bag it. First, baby kaga swaddle cloths. First, baby அவங்களுக்கு வந்து ரொம்ப குளிரும் அப்படினு சொன்னாங்க சோ அதுக்காக மூணு cloths இது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் புதுசா வாங்கி அப்படியே எடுத்து வைக்கல புதுசா வாங்கி வாஷ் பண்ணி இப்ப மடிச்சு வச்சிருக்கேன் இந்த பாக்ல இது வந்து மூணு இருக்கு இது நீங்க வந்து பர்ப் cloth-ஆவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்வாடல் பண்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் டவல் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து 3 in 1 purpose மாதிரி இது அப்புறம் இது பாத்தீங்கன்னா ரிசீவிங் blanket இது வந்து பாப்பா வந்து பிறந்த உடனே கார்த்திக் கிட்ட கொடுத்து பாப்பா வாங்குறதுக்காக இந்த blanket வாங்கிருக்கேன் இது வந்து muslin cloth இதுவுமே muslin clothல வாங்குன swaddle இதுதான் இது இந்த blanketம் பாத்தீங்கன்னா muslin cloth இது வந்து 5 layer muslin cloth இருக்க ஒரு blanket இது வந்து receiving blanket காக baby பிறந்த உடனே அவங்க கையில கொடுக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் இதுவுமே wash பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து பாப்பாக்காக கியூட்டா இந்த மாதிரி மிட்டன்ஸ் பூட்டீஸ் இதெல்லாம் வாங்கிருக்கேன் இது வந்து ஒரு செட் இதுமே வாஷ் பண்ணதான் இது பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஷூஸ் இது வந்து மிட்டன்ஸ் இது வந்து கேப்ஸ் ஓகேங்களா இது ஒரு செட் அதே மாதிரி நான் இன்னொரு செட் வாங்கிருக்கேன் இது இன்னொன்னு கியூட்டா இருக்கா ரெண்டுமே ரெண்டு எந்த பேபி நமக்கு பிறந்தாலோ செட் ஆகுற மாதிரி பார்த்து எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் பேபிக்கான சைஸ்ல தான் இதெல்லாம் வாங்கிருக்கேன் நான் பாப்பா பிறந்தப்ப குட்டியா இருக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்காது அண்ட் இதுமே பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க அதனால நான் வந்து ப்ரீ மெச்சூர் சைஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து நான் வந்து Dresses வாங்கியிருக்கேன் இது வந்து premature size so first baby பொண்ணுனே கொஞ்சம் சின்னதா இருப்பாங்கல சோ அதுக்காக இது வாங்கிருக்கேன் இது வந்து knot type பண்ற மாதிரி சோ நமக்கு ஈஸியா இருக்கும் கட்டிறதுக்கு அந்த மாதிரி ரெண்டு பேபிஸ்க்கு செட் ஆகுற மாதிரி இது வாங்கிருக்கேன் இதுவும் துவச்சி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அத அப்படியே சுருக்க சுருக்கமா இருக்க நெக்ஸ்ட் அயன் பண்ணனும் அடுத்து இது வந்து 0 to 3 months sizeல இது ஒரு நாலு செட் ஆஃப் Dresses different different patternsல ரெண்டு பேபிஸ்க்கு செட் ஆற மாதிரி இது ஒரு நாலு Dress வாங்கி வச்சிருக்கேன் சோ இவ்வளவுதான் Dressesல வந்து இவ்வளவுதான் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு நம்ம வந்து டைப்பர் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்ல நார்மல் cloths யூஸ் பண்றோம்னா நமக்கு கண்டிப்பா wet wipes தேவைப்படும் சோ அதனால மதர் ஸ்பிளாஷ்ல இருந்து wet wipes வந்து நிறைய வாங்கி வச்சிருக்கேன் ஆனா இது கண்டிப்பா நமக்கு நிறைய தேவைப்படும் அதே மாதிரி நார்மல் டிஷ்யூஸும் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து dry mat சோ நம்ம வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது எல்லாம் இந்த மாதிரி அந்த பெட்ல எல்லாம் பாப்பாவோட யூரின் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக இந்த மேட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து ஸ்மால் சைஸ் இப்போதைக்கு இந்த ஸ்மால் சைஸ் போதும்னு நினைக்கிறேன் அதனால நான் ஸ்மால் சைஸ் மட்டும் வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ் வந்து பிறந்த உடனே அவங்க கையில் வந்து நிறைய நெயில்ஸ் இருக்கும் அவங்களே அவங்கள கீறிக்கிட்டு அழுவாங்க ஸோ அதுக்காக இந்த க்யூட்டான ஒரு மெனிக்யூர் செட் மாதிரி இந்த சிசர்ஸ் பாப்பாவோட நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக இதுவும் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் நெயில் கட்டர் ஷேப்பர் அந்த மாதிரி எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்குது ஸோ பாப்பாவோட நெயில்ஸ் கட் பண்ணுறதுக்காக இது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தேவையான லோஷன்ஸ் ஷாம்பூஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸஸை வாஷ் பண்ணுறதுக்காக மதர் ஸ்பிளாஷ்லேருந்து டிட்டர்ஜென்ட் தனியாக அவங்களுக்காக வாங்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாப்பா குளிக்க வைக்கிறப்போ தேவைப்படாது பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்போ நம்ம போய் வாங்கிட்டு இருக்க முடியாதுன்றதுனால இதையும் இப்பயே வாங்கி வச்சுட்டேன்
அப்புறம் டைப்பர், நம்ம டைப்பர் யூஸ் பண்ண போறோம்னா டைப்பர் ஆஷ் கிரீம். டைப்பரும் நான் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து பாம்பர்ஸ்ல டேப்டு டைப்பர், நார்மல் டைப்பர் வாங்கல, ஏன்னா எப்படி சைஸ் இருக்கும்னு தெரியாதனால டேப் டைப்பர். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிக் நியூ பார்ன் பேபிஸ்க்கு இருக்க டேப்டு டைப்பர் வாங்கியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க காட்டன் கிளாத்ஸ் அதெல்லாம் வந்து கட் பண்ணி, நம்ம வாஷ் பண்ணி வச்சு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுலாம். அதே மாதிரி இது எப்பயாவது நம்ம கொஞ்சம் தூக்கிட்டு வரோம் வீட்டிலருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கொண்டு, அந்த டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேக் ஆஃப் டைப்பர், அதுக்கப்புறம் டைப்பர் ரேஷ் கிரீம், அப்புறம் பேபி. இது வந்து மதர் ஸ்பிளாஷோடது. இது வந்து பேபியோட திங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீடிங் பாட்டில்ஸ், அவங்க விளையாடுற ட்ராய்ஸ், இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக இந்த லிக்விட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து பேபி கேரி நெஸ்ட். இது வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ ஹாஸ்பிட்டல் போகிறப்ப அப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக இந்த பெட்டு மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பேபிக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலாக போகிறோம், நம்மளுக்கு தூக்க தெரியாது, யாருன்னா தூக்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இதுவும் வந்து காட்டன், 100% காட்டனில் இருக்க ஒரு பேபினஸ் தான் வாங்கி வச்சுருக்கோம். இதுதான் வந்து மோஸ்ட்லி பேபிக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ். இதை தாண்டி வேறு என்ன தேவைப்பட்டால் அப்போ தான் வாங்கணும். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சால் நான் மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பேபிக்கான திங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன நான் கொண்டு போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ திங்ஸ் கிடையாது பேபிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, நம்மக்கிட்ட மோஸ்ட்லி எல்லா திங்ஸும் இருக்கும், அதனால சிம்பிளாக தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த பீரியட் பேண்டிஸ் சொல்லுவாங்களே, டிஸ்போசபிள் பீரியட் பேண்டிஸ், நம்ம அந்த டைமில் பேண்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி டிஸ்போசபிள் டைப் வந்து நம்ம சைஸ் பார்த்து வாங்கி வச்சுருக்கேன் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீடிங் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் நைட்டிஸ், இது வந்து நம்மளுக்கு எத்தனை செட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி, அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீடிங் பில்லோ வாங்கியிருக்கேன், இந்த ஃபீடிங் பில்லோ. அதுக்கப்புறம் முது வலிக்காமல் இருக்கணும்ல, ஸோ இந்த ஃபீடிங் பில்லோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதுக்காக இந்த ஃபீடிங் பில்லோ வந்து எனக்காக வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் மோஸ்ட்லி நான் எனக்காக எடுத்து வச்சுருக்கிறது. இதை தாண்டி நம்மளுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய தேவைப்படும், டிஸ்போசபிள் கவர்ஸ் நிறைய எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கான டாய்லெட்ரிஸ், பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது ஒரு பேக்கில் எடுத்து வைக்கணும். அது வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கலான்னு அது எதுவும் எடுத்து வைக்கல, இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே. ஸோ அது போகிறதுக்கு ஒரு 1 டேக்கு முன்னாடி அந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மட்டும் இது நான் எப்போ பேக் பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு 36 வீக்ஸ் நான் இப்போ பேக் பண்ணுறேன். எல்லாருமே ஒரு 36 வீக்ஸில் பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 37 வீக்ஸ்லேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட லேபர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 33லேருந்து 36 இந்த வீக்கில் நீங்கள் பேக் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதுன்னு பொறுமையாக பார்த்து முன்னாடியே பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லேபர் வந்துச்சுன்னா அப்போ ஒரு அவசரத்தில் என்ன திங்ஸ் மிஸ் பண்ணிடும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கொஞ்சம் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட திங்ஸ் மட்டும் கொஞ்சம், இப்போ நான் அந்த மாதிரி டாய்லெட்ரிஸ் இதெல்லாம் மட்டும், அப்புறம் இந்த மெடிக்கல் கிட், தைலம், பஞ்சு இந்த மாதிரி திங்ஸ்லாம் மட்டும், அது மட்டும் ஒரு பேக் பேக் பண்ணும். அப்புறம் என்னோட டாய்லெட்ரிஸ் எடுத்து வைக்கணும். இது ரெண்டு மட்டும் தான் பெண்டிங். அது ரெண்டும் எடுத்து வச்சுட்டா நம்மளோட ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பிரெஸ்ட் பம்ப், அப்புறம் இந்த நர்சிங் பேட்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம். சரி நம்மளுக்கு தேவைப்பட்டால் அப்போ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலான்னு எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், எதுவுமே ஆர்டர் போடல. வேணும்னா வாங்கிக்கலான்னு, பட் உங்களுக்கு முன்னாடியே அது தேவைப்படும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. பிரெஸ்ட் பம்ப், அப்புறம் நர்சிங் பேட்ஸ் இதெல்லாமும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக்கில் பேக் பண்ண திங்ஸ். நான் என்ன திங்ஸ் மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கார்த்திகண்ணிவின்றதை எங்களோட பேஜ் நேம் இன்ஸ்டாகிராம்லேயும், ஸோ அதுலேயும் நீங்கள் பிங் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.